ஹாய், வணக்கம். போன வாரம் பொன் கோயிலம் வந்து டாக்டர் மகேந்திரனோடையும் மிஸ்டர் சுரேஷோடையும் மற்றும் சில நண்பர்களோட ஒரு சந்திப்பு கூட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து இந்த புதுசாக ஹைக் பண்ண ஆரம்பிச்சிங்க, அப்புறம் நான் பொன் கோயிலம்லாம் வந்து டாக்டர் மகேந்திரன்ட்ட வந்து பல கேள்விகளை கேட்டோம். அவரோட அனுபவம் எப்படி, எவரெஸ்ட் ஏறும் பொழுது அவரோட அனுபவம் எப்படி, அவரோட அட்வைஸ் இப்போ புதுசாக ஹைக்கிங் ஆரம்பிச்சிருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லி பேசணும். அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய அந்த எவரெஸ்ட் ஹைக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்காக நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆக்சுவலி ஆரம்பத்துலேருந்து ஃப்ரம் டே ஒன் எல்லாமே கஷ்டம்தான், ஏன்னா அது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் ஹைக் பண்ணிக்கிட்டீங்க? 10 வருஷம். எல்லாமே வந்து கஷ்டம், சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே கஷ்டம் தான், எல்லாமே சேலஞ்சஸ் தான். ஸோ ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து தான் செய்யணும். பட் அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலாக அந்த மலை ஏறுறது வந்து இட்ஸ் தி அல்டிமேட், எஸ்பெஷலி அந்த ஃபைனல் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ஸ்ட்ரெச் பிஃபோர் த சம்மிட், அது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரத்தில் மலை உச்சியில் போய் சேர்ந்துட்டு திருப்பி கீழே இறங்கி வர்றது, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நிறையா டெத்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட் வந்து கீழே இறங்கி வரும்போது தான் நடக்குது. ஸோ ரொம்ப நம்ம இருக்கிற நம்மளோட எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே உச்சிட்டு சேர்றோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கீழே இறங்கி வரும்பொழுது நம்ம உடம்புல வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெங்க்த்தே இருக்காது. அந்த 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 ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து பாதுகாப்பாக கீழே இறங்கி வரணும். பேஸ் கேம்ப்லேருந்து மலை உச்சிக்கு போகும்போது அந்த மவுண்டன்ஸ் அந்த அந்த மலையை வந்து நிறைய செக்ஷனாக பிரிச்சிருவோம். ஓகே, இப்போ செக்ஷன் 1, செக்ஷன் 2. பேஸ் கேம்ப்லேருந்து கேம் 1 இடையில வந்து ஒரு செக்ஷன், வி கால் தட் தி ஐஸ் வால். அப்புறம் கேம் 1லேருந்து கேம் 2 வந்து ஒரு செக்ஷன், அது வந்து வெஸ்டர்ன் கோப். அப்புறம் கேம் 3ல கேம்ப்லேருந்து கேம் 3 வந்து லாக்ஸி ஃபேஸ். அப்புறம் கேம் 3லேருந்து கேம் 4 அது அது ஒரு ஃபேஸ் இருக்குது. அப்புறம் கேம் 4 வந்து ஒரு 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 ஃபேஸ். அப்புறம் கேம் 4லேருந்து சமீர் வந்து ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மலையை வந்து ஒவ்வொரு கட்டமாக பிரித்து எல்லாமே அது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து தான் போகணும். அதனால் குறிப்பிட்டு ஒரு 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 சிச்சுவேஷன் மட்டும்தான் வந்து ரொம்ப ஆபத்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது வந்து ஒரு ஹோல்சமாக பார்க்கணும். நம்ம சாப்பிட்றது இப்போ நம்ம எங்கே சாப்பிட்றோம் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு சப் ஜீரோ டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் சாப்பிடணுன்னா வந்து வாழைப்பழம் வந்து ஹார்டாக இருக்கும். அதை அதை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வைக்கலை வைக்கணும்னு சொன்னால் அது கல் மாதிரி ஆகிடும், அது சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றப்ப அதோடய ருசி தெரியாது, பசிக்காகவே மட்டும்தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட சிஸ்டம் வந்து சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் ஒழுங்காக டைஜஸ்ட் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ணாது. டைஜஸ்ட் பண்ணலைன்னா நம்ம யூனோ அப்புறம் திருப்பி வெளியாகிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து 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 செஞ்சு எவ்வளோ கவனமாக இருக்கணும் முடியுமோ அவ்வளோ கவனமாக இருந்தால் மட்டுமே வந்து அந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு காலில் வந்து அந்த சின்ன விரல் இருக்குல்ல, அந்த சின்ன விரலில் ஒரு பிஸ்னஸ் வந்துன்னா அவ்வளோதான், இட்ஸ் இட், யூ ஆர் ஃபினிஷ்ட். ஸோ அண்ணாவோட காலை விரலெல்லாம் செக் பண்ணணும், அது வந்து தண்ணி படாமல் நல்லா ட்ரையாக துடைக்கணும், அப்புறம் டேப் பண்ணணும். ஏன்னா ஸோ பேஸ் கேம்ப் சைட்டில் உட்காந்துருந்தாலே வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கணும், பல ஏன்னா சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எஸ் ஸோ உடம்புல காயம் படாமல் பார்த்துக்கணும், ஏன்னா காயம் படிச்சுன்னு ஆறாது. ஏன்னா ஆக்சிஜன்ஸ் வந்து குறவாக இல்லை, ஆக்சிஜன் குறவாக இருக்கிறதுனால சின்ன காயம் பட்டாலும் ஆறாது. அப்புறம் அதில் செலம் வச்சிருச்சுன்னா அது அது ப்ராப்ளம் ஆயிரும், செப்டிக் ஆயிரும். ஸோ டாக்டர்ஸை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ என்ன சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மலை ஏற முடியாமல் போனது காரணம் வந்து அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன நெக்லிஜென்ஸ்
ஏன்னா அதனால வந்து அந்த அத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணி இங்கேருந்து அங்கே போய் இவ்வளோ பெரிய கனவோடு அங்கே போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நெக்லிஜென்ஸ்னால மலை ஏற முடியல. ஸோ தே ஹேவ் டு கம் பேக். சரி, அது இது வந்து ஸ்பான்சர் ட்ரிப், ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஸ்பான்சர் ட்ரிப்னு சொல்லலாம். அதுவே வந்து இவ்வளோ பேர் வந்துட்டு சொந்த செலவில் போயிட்டு வராங்க. ஸோ அந்த சொந்த செலவில் அவ்வளோ பணம் செலவு பண்ணி போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நெக்லிஜென்ஸ்னால வந்து ஏற முடியாமல் போய் திருப்பி வந்துட்டு அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் போகும்போது திருப்பியும் யூனோ அதே மாதிரியான ஒரு செலவு செய்யும் போயிட்டு வரணும். ஸோ ஆக்சுவலி த ஹோல் திங் வாஸ் சேலஞ்சிங். தூங்க முடியாது, ஆரம்பத்தில் தூங்க முடியாது. பேசிஸ் யூனோ வெரி டிஃபிகல்ட் டு ஸ்லீப். அவர் டத்த முரு தெரியும், அவர் போயிட்டு வந்திருக்காரு பேஸ் கேம்லாம். வெரி டிஃபிகல்ட் ஸ்லீப், ஏன்னா சப் ஜீரோ டெம்பரேச்சரில் வந்து ஸ்லீப்பிங் பேக்கில் வந்து நம்ம தூங்கினது கிடையாது, பொதுவாக தூங்கினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு சில நேரத்தில் பல நாள் தூக்கமே இருக்காது, அப்புறம் மறுநாள் காலையில் வெளியே எழுந்திரிச்சு ட்ரெக் பண்ணணும். ஸோ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பெரிய சேலஞ்சஸ் தெரியுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் பண்ணி யூ ஹேவ் டு எக்ஸப்ட். இது கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியாது, இது என்னது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து எக்ஸைட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரசிக்கி ரசித்து எக்ஸ்பீ ஏன்னா தெரியணும், தென் இட் பிகம்ஸ் என்ஜாயிங். நீங்கள் நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறையா ட்ரெக்கிங்லாம் செஞ்சுருக்கீங்க. யூனோ சார், இப்போ மவுண்ட் கினபாலுன்னு போனது இல்லையா, மவுண்ட் கினபாலு வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ டூரிஸ்ட் ட்ரெக், இட்ஸ் அ டூரிஸ்ட் ட்ரெக். அது உலக மலேசியாலே மிக உயரமான மலையாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளும் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஹேண்டாக ஏற முடியும். இங்கேருந்து நீங்கள் 11,000 feet நீங்கள் போனோன்னே அங்கே வந்து ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், புஃபே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, போனதோடு வந்து சாப்பிட்லாம், விதவிதமான சாப்பாடுலாம் இருக்கும். அதே வந்து குணம் தகவல் ஏறணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ ஒரு 8 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போனோன்னா அங்கே ஒரு இடம் இருக்கும், அங்கே யூ ஹேவ் டு பிச் யுவர் டென்ட், யூ ஹேவ் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ், யூ ஹேவ் டு மேக் ஃபுட். சொந்தமாக குக் பண்ண பிறகு தான் வந்து உட்காந்து சாப்பிட முடியும். ஆனால் மவுண்ட் கினபால அப்படி கிடையாது, நீங்கள் ட்ரெக் பண்ணிட்டு போனோன்னா அங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் சாப்பிடுவோம், இட்ஸ் ஹை. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி மலேசியாவில் அந்த G7லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம். லைட்டில் இருந்து எதுவாக இருந்தாலும் நம்மளே எடுத்துகிட்டு போனோம். யூ ஹேவ் டு கேரி எவ்ரி திங் ஆர்செல்ஃப்ஸ். அண்ட் நீங்கள் மவுண்ட் தகான் வந்துட்டு ஃப்ரம் ஐதோ ஃப்ரம் மராப்போ கொலத்தான் போயிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் வந்து நீங்கள் திருப்பி வரும்போது அதே கேம்ஸ் சைட் வருவீங்க. ஸோ சில ஃபுட் ஸ்டாப்லாம் வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடலாம், பொதிச்சுட்டு போயிடலாம். அதே வந்து G7னா யூ தஞ்சை ரம்புத்தானில் ஸ்டார்ட் பண்ணி யூ வில் பி லேண்டிங் இன் ப்ளூ வேலி. ஸோ அப்போ எங்கே யூ ஆர் நாட் கமிங் பேக். ஸோ எல்லாத்தையும் ஒரு 7 நாள் ட்ரேக்கும் 10 நாள் ட்ரேக்னா எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 10 நாளுக்குள்ள இமேஜின் அரிசி சோர் சாப்பிடணும், அரிசி எடுத்துக்கணும், அரிசி இஸ் வெரி ஹெவி, தண்ணி ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி மலேசியாவில் ட்ரெக் பண்ணி மலை ஏறுறதுலாம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் பிறகு வந்து உயரமான மலை ஏற போகிறீங்கன்னா இங்கே மலேசியாவில் இந்த ட்ராபிக்கல் ஃபோரஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் ட்ரைனிங் கிரவுண்ட் மலேசியாவில். ஸோ கீப் மூவிங். ஸ்மங்கோ ஏறும்போது நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்மங்கோ ஏறும்போது நான் கீழே இறங்கி நான் அந்த ரிட்ரீவர் இல்லையா அங்கே ஒரு கேம்ப் இருப்பாங்க தங்கிட்டு இதை நெக்ஸ்ட் டே ஏறுறது ஸ்மங்க் ஏறணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட்டான் ஏறணும் பட் திரும்பிட்டோம் நாங்கள், ஏன்னா எங்களோட மீட்னால முடியல. சில இடத்துல தண்ணி இருக்காது, தண்ணி இருக்காது, ரொம்ப தூரம் இறக்கி போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ அந்த தண்ணியோட வேல்யூ நமக்கு தெரியும். காட்டில் வந்து பிளஸ் நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டாக எங்கே வாட்டர் சோர்ஸ் இருக்கும் அங்கே தேடி போகணுங்கிறாங்களா வில்லட்டு ஆக்சுவலி. ஏன்னா அந்த நாவல் ஒன்று நான் படித்தேன், அந்த லப்பாப்ளா சாரி சிசாட்டி குங்தகான்னு சொல்லிடுவாங்க, அதுலேயுமே அவங்க அதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தண்ணி எங்கே சுவாசம் இருக்கா தேடி போயிருந்த தண்ணி இருக்கு இங்கே போய் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பேரிங்ஸ் கிடச்சிரும். ஏன்னா நம்ம பல ஆறுகளை கடந்து தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிறோம். ஸோ அந்த ரிவர்ஸ் சைடு நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு அளவு வந்து நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், இது இதுக்கப்புறம் இங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு குணம் பூபு அப்படின்னு இப்போ கம்சாலும் குணம் பூபுவில் சிசார்ட் பண்ணி ரொம்ப நேரம் இல்லை பட் த்ரூ அவுட் த நைட்லாம் 12 மணி நேரத்துக்கு மேலே சிசார். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல, தென் வி கிளைம்ப் ஆல் த வே பேக் டு த பீக். இந்த காட்டுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி அந்த ஏன்னா வேறு ஒரு ரூட் கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்ட்டு போயிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சிசார் ஆகிட்டோம்.
வேற வழி இல்லாம அவர் திருப்பி மலை உச்சி வரைக்கும் போயிட்டு தென் கேம் பேக் த்ரூ தி ஹோல் அது எந்த ரூட்ல ஏறணுமோ அந்த ரூட்ல இறங்கி வந்தோம். அதுவுமே வந்து சொன்னாங்க, நான் வந்து குனிங் குனிங் காசு அங்கே ஏறணும் கூட, நாங்கள் ஏறுறதுக்கு 3 மந்த்ஸ் பிஃபோர் யாருமே அந்த காட்டில் ஏறணும், ஸோ எல்லாம் பாதெல்லாம் மூடிடுச்சு, ஸோ நாங்கள் பாராங்க வச்சு ஓப்பன் பண்ணி தான் ஏறணும். ஸோ அது அதுவுமே அப்படி தான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக ட்ராக்கே இல்லை, சுத்தமாக நானே ட்ராக் போட்டுக்கலாமே, அதில் நாங்கள் ஜஸ்ட் பீக் மட்டும் போகணும் கிடச்சிரும். மலேசியாவில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் யாரும் போகலனாவே அங்கே அந்த ட்ராக்லாம் மூடிடும், அந்த ஃபர்ன்ஸ்லாம் ஏறிடும், மேலே ஏறிடும், கிணப்பருப்பு அப்படி கிடையாது, அது ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப ஃபார்முலா எனக்கு. நீங்கள் 10 இயர்ஸாக ஹைக் பண்ணியிருக்கீங்க இல்லையா எவரெஸ்ட் ஏறதுக்கு முன்னாடி, அந்த 10 இயர்ஸ் ஹைக்கிங்கில் எந்த ஹைக்கிங் உங்களுக்கு வந்து உண்மையிலே கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு நான் வந்து எவரெஸ்ட் ஏற, இப்போல்லாம் வந்து எவரெஸ்ட் ஏறணுங்கிற பிளான் இல்லை, நம்ம இது உங்கள் மாதிரி தான் இங்கே ஏறணும், மலை ஏறணும், இந்த மலை ஏறணும் தான் அடுத்தது வந்து அதோட உயரமாக ஒன்று ஏறணும், அதோட உயரமாக ஒன்று ஏறணும், அந்த டார்கெட் தான் எவரெஸ்ட் ஏறணுங்கிற டார்கெட் அப்போ இல்லை. ஸோ ஒன் ஆஃப்டர் என்னதெல்லாம் ஒரு இந்த மலை ஏறணும், இதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதோட உயரமாக அப்புறம் குணவ கஹான் வரைக்கும் முடிச்சதோட குணவ கஹானுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மலேசியா விட்டு வெளியாகணும். அப்படி தான் வந்து 93 வந்து கிணப்பல் போனது, ஏன்னா இது ஹையஸ்ட் வந்து இங்கே இல்லை முடிஞ்சிடுச்சு, ஸோ அடுத்தது அங்கே போகணும். பட் ஆக்சுவலி சபாசரவில் வந்து குணவ கஹானோட உயரமான மலை பல மலை இருக்குது, நாட் ஓன்லி கிணப்பல், எனக்கு மெனி அதர் மவுண்டன்ஸ். கிணப்பல் வந்து மலேசியாவில் வந்து இட் இஸ் நாட் த செகண்ட் ஹையஸ்ட், ஓகே. ஸோ பட் அந்த நேரத்தில் வந்து மவுண்ட் கிணப்பலும் வாஸ் த பேக்கேஜ் டீல். ஸோ எல்லாமே ஹையஸ்ட்டு, அங்கே இருக்கிற வெஜிடேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அல்பைன் ஸ்டைல் கிளைம்பிங்னா வந்து மவுண்ட் கிணப்பல், ஏன்னா அது மோர் தென் 9000 ஃபீட். இந்த 9000 ஃபீட் மேலே நீங்கள் போனீங்கனாலே இங்கே மலேசியாவில் இருக்கிற இப்போ ட்ரெக்கிங் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல இருக்கிற அந்த வெஜிடேஷன் அங்கே பார்க்க முடியாது, அது வந்து அல்பைன் லைக் வெஜிடேஷன்ஸ் அங்கே இருக்கும், அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஓகே. அந்த மாதிரி ஒரு வெஜிடேஷன் வந்துட்டு வேறு கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி த ஹை பட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதுக்கு தான் அங்கே போனது. ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிணப்பல் 93 கிணப்பல் ஏறிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எவரெஸ்டோட ஓப்பனிங் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த எவரெஸ்டோட ஓப்பனிங், பிகாஸ் நான் மலேசியன் மவுண்டனியரிங் அசோசியேஷனில் மெம்பர் ஆகின பிறகு தான் வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி மலேசியா வந்து ஏற்கனவே வந்து எவரெஸ்ட் ஏறுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த எவரெஸ்ட் ஏறுறதுக்கு முன்னால் இந்த லோக்கலாக ட்ராக் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க, 120 அப்ளிகன்ஸ், கடைசியில் செலக்ட் பண்ணது 10 பேர் தானே. ஸோ அப்போ நம்மளோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெக்கர்ஸு, பிகாஸ் நான் முத ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 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 டீமில் ஜாயின் பண்ணும்போது பேஸ் கேம்ப் போயிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க பேசும்போது நம்மலாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எப்படிலாம் அவங்க கூடலாம் வந்து நம்ம போட்டி போட்டு அந்த செலெக்ஷன் ப்ரொசஸில் வந்து கோத்ரூ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து அந்த மாதிரி ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க, ஏ உனக்கு இது தெரியாது, யூ டோன்ட் நோ நேபால், ஏன்னா இது இந்த மாதிரிலாம் இருக்குது, யூ ஹேவ் டு நோ திஸ், யூ ஹேவ் டு கெட் திஸ் அப்படின்னு சொன்னவங்களாம் கடைசியில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.